நிலா ஃபேண்டசி சேனலை பார்க்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து நம்ம ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். அதுவும் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வ்ளாக் தான், எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். காலையிலே வந்து நிகார் வந்து விளாண்டுட்டுருக்கான், அதான் இப்போ பார்ப்போம். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, மீன் வந்து அம்மா வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க, அத்தை வாங்கி கொடுத்துருந்தாங்க. காலையில் வந்து பார்த்தோன்னா என்ன சாப்பாடுனா இட்லியும் தேங்காய் சட்னியும் தான். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு மதியான சாப்பாடுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து இந்த மீன் கழுவுறது வந்து பாருங்கள், இது பார்க்குறது மூலமாக வந்து எப்படி வாஷ் பண்ணுறது அப்படின்னு கூட ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதேமாரி மீனில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது, அதனால் எல்லோரும் மீன் வந்து கண்டிப்பாக சாப்பிடுங்க. பாவம் அம்மா தான் கஷ்டப்பட்டு வாஷ் பண்ணாங்க. அதே மாதிரி வாஷ் பண்ணி முடிக்கிறப்போ பாவம் கையிலலாம் அம்மா கிழிச்சிருந்துச்சு. அதை சாப்பிட்றப்போ ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சு சாப்பிடணுமா அப்படின்னு ஒரு இதுதான். ஏன்னா அம்மாவுக்கு பாவம் கையெல்லாம் கிழிச்சிருந்துச்சா, அதனால ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. இருந்தாலும் சின்ன மீனாக கூட நம்ம ஹெல்ப் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இது ரொம்ப பெருசுங்கிறதுனால அம்மா தான் பண்ணாங்க. சரி, என்ன கூட மாட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியாச்சு. கெண்ட மீனும் விரா மீன் தான் வாங்கியிருந்துச்சு. இப்போ வந்து எதை பீஸ் போட்டுட்ருக்காங்கன்னா கெண்ட மீன் தான் போட்டுட்ருக்காங்க. இது முடித்ததுக்கப்புறமா தான் விரா மீன் வந்து வாஷ் பண்ணணும். பாவம் இந்த மீனை தான் அடுத்தது கட் பண்ண போகிறோன்னு தெரியாமல் இந்த மீன் ஜாலியாக விளாண்டுட்டுருக்கு.
வந்து பீஸ் போட்டுட்டு இப்போ வந்து வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க அம்மா. கெண்டை மீனோட வேலை ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து ரா மீன் தான் வந்து வாஷ் பண்ணணும். அதே பார்க்கலாம். கரெக்டாக அந்த ரா மீன் மண்டை அறியிறப்போ அது பாட்டு துள்ளி குதிச்சு ஓடியே போயிடுச்சு. இருந்தாலும் வந்து திரும்பியும் அதோட மண்டையை பிடிச்சி திரும்பியும் எப்படியோ அறிஞ்சாச்சு. அது தப்பிச்சு போன காரணத்தால் அதுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்க போகிறோம். அதனால் அதை மண்டையை வந்து கட் பண்ண போகிறோம். அந்த காலத்தில் கொடுத்த தண்டனை மாதிரி, ஏன்னா இப்போ தானே தூக்கு தண்டனை, அந்த காலத்தில் வந்து மண்டையை வந்து கட் பண்ணிடுவாங்க. அது மாதிரி இது தப்பிச்சு போனதுனால அதோடய மண்டையை வந்து கட் பண்ணியாச்சு. இதில் பெரிய ஒரு காமெடி என்னென்னா, அது கட் பண்ணதுக்கு அப்புறமாவும் அது வந்து அதோடய மண்டை வந்து உயிரோடையே இருந்துச்சு. அப்போ தான் நினச்சேன், ஐயோ இந்த மீனுக்கு நம்ம மேலே இவ்வளோ கோவம், நான் செத்துவங்களை பழி வாங்குறேங்கிற மாதிரி அது உயிரோடையே இருந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் தன்னால் ஆஃப் ஆயிடுச்சு. சேம் ப்ரொசீஜர், அந்த மீனுக்கு என்னென்ன பண்ணாமோ அதே மாதிரி இந்த மீனுக்கும் வந்து அதேமாதிரி வாஷ் பண்ணிட வேண்டியதுதான். இது ராம் மீன்னு சொன்னாலே யாருமே நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு இது எப்படி ஃபஸ்ட்டு கருப்பாக இருந்துச்சோ அது இப்போ வந்து வெள்ளையாக மாறிடுச்சு. அந்தளவுக்கு அது வந்து நல்லா தேய்ச்சிருக்காங்க அம்மா. நெக்ஸ்ட்டு பீஸ் போட்டுற வேண்டியதுதான். ஒரு வழியாக எல்லாமே பீஸ் போட்டாச்சு. இப்போ வந்து அதை வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து குக்கிங் தான். இப்போ வந்து குக் பண்ண ஆரம்பித்தாச்சு. இப்போ வந்து மீன் தான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். மீன் வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஃப்ரை ஆனதோடு வந்து நம்ம குழம்பு வச்சிட வேண்டியதான். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா மீனுக்குள்ளே வந்து செனை இருக்கும்ல, அதை வந்து மசாலா போட்டு அதையும் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம்.
ஒரு பேட்ச் மீன் வந்து ஃப்ரை பண்ணியாச்சு, இன்னொரு பேட்ச் வந்து அடுப்பில் இருக்குது, சனையும் அதே மாதிரி ஃப்ரை பண்ணியாச்சு. சமைச்சாச்சு, இப்போ வந்து சாப்பிட போகிறோம். வறுத்து மீன்லாம் வச்சுக்கிட்டு மீன் குழம்ப ஊற்றி சாப்பிட வேண்டியதான். நிகார் குட்டியும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான், அவனுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த சாப்பாடு. நிகார்குட்டி வந்து இப்போ சாப்பிட்டுட்டு விளாண்டுட்டுருக்கான். எப்பயுமே குழந்தைங்க சாப்பிட்டதோடய தூங்க வச்சிடக்கூடாது, இந்த மாதிரி விளாண்டா தான் நல்லா செரிக்கும். அதனால் இப்போ விளாண்டுட்டுருக்கான் ஜாலியாக. இதோட இந்த வ்ளாக் முடியுது. இந்த வ்ளாக் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நிலா.